எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் காதியானிகளை பற்றி சொன்னார்கள், பத்தொன்பதுகளை பற்றி சொன்னார்கள். இப்படி நிறைய லால்லாக்களை பற்றி எல்லாம் இங்கே சொல்லி முடிக்கப்பட்டது. நாம் யோசிக்க வேண்டும், ஏதாவது ஒரு பேப்பர் தினத்தந்தியில அல்லது தினகரனில அல்லது மாலை முரசில எதிரையாவது நாயகத்தினுடைய உருவப்படம் ஒருத்தர் வரைஞ்சிட்டா உடனே போராட்டம், பயங்கரம். எங்களுடைய நபிகள் நாயகத்தை நீ வரைந்து விட்டாயான்னு போராட்டம். ஒரு சின்ன கார்ட்டூன், ஒரு உருவப்படம் போட்டவனை எதிர்த்து கூட இவ்வளவு பேசுகிற நாம் நபிகள் நாயகத்தின் சரியத்தையே குழி தோட்டி புதைக்கிற அளவுக்கு பேசுகிற காதியானிகளையும் ரஷாத் கலீஃபாக்களையும் போகிற போக்கில நாம் எப்படி விட்டு வைக்கலாம்? எப்படி அதை கண்டும் காணாமல் போக முடியும்? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பத்திரிகைகளிலே எழுதிவிட்டால் பதறி போய் துடித்து விடுகிற நாம் ஒட்டு மொத்தமாக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களின் ஷரியத்தை, அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குர்ஆனை அத்தனையும் கேவலப்படுத்துகிற கூட்டங்கள் தான் இந்த 19 கூட்டங்களும், அதே போல காதியானி கூட்டங்களும். இந்த 19 ரொம்ப நேரம் பேசுறதுனால சில பேர் 19 என்னன்னு தெரியாம இருக்கலாம். அவனா குர்ஆன்ல கண்டுபிடிச்ச அலைஹா திஸ்அத் அஷர், நரகத்திலே 19 காவலர்கள் இருக்கிறார்கள் குர்ஆன்ல வருது. அந்த 19 இவன் எடுத்தான். குர்ஆன்ல உள்ள எல்லாமே 19 வரும்னா எதேச்சையா ஒன்னு மட்டும் சரியா அமைஞ்சது. 114 சூறாவ 114/19 வகுத்தா கரெக்டா வந்தது, மீதி நிறைய சரியா வரல. அவன் ஆளுகளே அவன்கிட்ட கேட்டாங்க, எப்ப எல்லாமே 19 19 வரமாட்டேங்குதே, நான் சொல்ற மாதிரி வகுத்து பாரு வரும்னா. கூட்டனா 19 வரும்னா வரல. நான் சொல்ற மாதிரி லெப்ட்ல இருந்து கூட்டுனா, ரைட்ல இருந்து கூட்டுனா, ரைட் அலைன்மெண்ட்ல போனா, லெப்ட் அலைன்மெண்ட்ல போனா, சில இடத்துல கழிச்சிருந்தா, சில இடத்துல பெருக்குனா, 19 சொல்லி கடைசியில் அதுல சில பேர் என்ன லிஸ்ட்ல சேர்றதுன்னே தெரியல, 19 எல்லாம் போய் 9 போயிட்டான். பொய்யான இவர்களுடைய விவாதங்கள் இன்று நேற்றல்ல, அன்றிலிருந்தே வந்திருக்கிறது. ஆனா என்னன்னா, போலி நபியாக வர்றவன் எல்லாத்துக்குமே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பொதுவான யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? எல்லாமே முட்டா பயலா தான் இருமா. நீங்க அன்னையில இருந்து, அதாவது முசைலமால இருந்து பாத்தீங்கன்னா, முசைலமாவும் மிகப்பெரிய முட்டாள் தான். அவனுக்கு பின்னாடி 1000 பேர். அவன் முதல் முதல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு லெட்டர் எழுதுவான். யாரு? முசைலமத்துல் கத்தாப். ரசூலுல்லாஹ்வுக்கு லெட்டர் எழுதுறான், மிம் முசைலமத்தில் கத்தாப், மிம் முசைலமா இலா முஹம்மது பின் அப்துல்லா. முசைலமாவிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுக்கு கடிதம். என்ன கடிதம்? இன்னல்லாஹ பஅஸனி நபியன் கமா பஅஸக நபியா. அல்லாஹ் உன்னை நபியா அனுப்ச்ச மாதிரியே என்னையும் நபியா அனுப்பிச்சிருக்கான். லெட்டர் யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. ஃபைதா வஸலக கிதாபி ஹாதா, என்னுடைய இந்த கடிதம் கிடைத்து விட்டால், கஸ்மில் அருள பைனி வ பைனக், பூமியை ரெண்டு ஏரியாவை பிரிச்சிரு, உனக்கு பாதி எனக்கு பாதி, நிஸ்புல்லி வ நிஸ்புல்ல, பூமியை ரெண்டா பிரிச்சிருங்கிறான். அல்லாஹ் உன்னை நபியா அனுப்பிச்சது மாதிரி என்னையும் நபியா அனுப்பிச்சிருக்கான், அதனால உலகத்தை ரெண்டா பிரிச்சு நீ ஒரு ஏரியாவை எடுத்துக்கோ. இந்த கட்சிகள் எல்லாம், இந்த வட்டார செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாம் ஏரியா பிரிச்சிருவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட நீ பாரு, இந்த டிஸ்ட்ரிக்ட நான் பாருன்னு. அந்த மாதிரி அவன் சொன்னா, பக்ஸிம் இல்ல அருந்த பை நீ ஒபைனர், உனக்கு எனக்கு பாதி பாதியா பிரிச்சிருந்தான். கடிதம் வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை படிக்க சொல்லி கேட்டு விட்டு லேசாக புன்னகை பூத்து விட்டு, அவன் பூமியை ரெண்டா பிரிக்க சொல்லியிருக்கான்ப்பா, பதில் எழுது, இன்னல் அருள் இல்லாகி யூரித்துவாமதி, எப்பா பூமி பூரா அல்லாவுக்கு தான் சொந்தம், இங்க பிரிச்சு பட்டா கொடுக்கறதுக்கு என்னால எல்லாம் முடியாது, இன்னல் அருள் இல்லா யூரித்துவாமை யஷாவுமின் இபாதின்னு சொல்லி எழுதி அனுப்ப சொன்னாங்க. எவ்வளவு பெரிய தன்னை நபி என்று மக்களிடத்தில் சொல்ல வருபவனுடைய முட்டாள்தனம் வெளிப்படுகிறது. அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அந்த வகையில் உச்சகட்டமாக வந்த போலி நபிமார்களிலும் படுமோசமான முட்டாளாக இருப்பவன் இந்த ரஷாத் கலீஃபாவும் மிர்சா குலாம் அகமது போன்றவர்களும் அல்லது அகில குர்ஆன் என்று அழைக்கப்படுகிற முன்கிருள் ஹதீசுகளும், ஹதீசுகளினுடைய மறுப்பாளர்களும், இவர்களுடைய போலித்தனமும் இவர்களினுடைய அறியாமையும் மிக அதிகமாக இந்த உலகத்தில் அறியப்பட்டுவிட்டது.